இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நெய் ஊற்றியிருக்கேன். காஞ்சதும் பட்டை, ஏலம், கிராம்பு போட்டுட்டு இது பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறமா நான் மூணு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், ஸ்லைஸ் பண்ணி அதை போட்டுட்டேன். இது நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுருணும். இது பொன்னிறமாக ஆகட்டும், அது வரைக்கும் இடையில கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுதும், இதுதான் பக்குவம், கரெக்டாக இருக்குது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ நான் 4 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதோட 4 பச்சை மிளகாய். இந்த சாதத்துக்கு வந்து இந்த பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், வேறு எதுவும் காரம் நம்ம சேர்க்க மாட்டோம். அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 4 மிளகாய் போட்டிருக்கேன். போட்டு இதையும் வதக்கிடலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்து போட்டிருக்கேன். இதையும் அதோடு வதக்கிடலாம். இப்போ தேங்காய் பால் 3 கிளாஸும், 3 கிளாஸ் வந்து தண்ணியும் ஊற்றியிருக்கேன். ஏன்னா 4 கிளாஸ் நான் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ், 4 கிளாஸ்க்கு மொத்தம் 6 கிளாஸ் ஊற்றணும். 1:1 அதுதான் அளவு. 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கிளாஸு தண்ணி ஊற்றணும். இப்போ உப்பு போட்டுக்கிட்டேன் தேவையான அளவு. 4 கிளாஸுக்கு மொத்தம் 6 கிளாஸ் ஊற்றணும். நான் 3 கிளாஸ் தேங்காய் பாலும் 3 கிளாஸ் தண்ணியும் ஊற்றியிருக்கேன். இப்போ இது கொதிக்கட்டும், தட்டு போட்டு மூடி போட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நான் ஏற்கனவே வந்து 4 கிளாஸ் பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா வடித்து வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த அரிசியை இப்போ நம்ம போட்டுடலாம். நல்லா கொதிச்சு வரும்போது இந்த அரிசியை போட்டுருங்க. இப்போ லைட்டாக கிளறி விட்டுருங்க. அரிசி உடையாமல் மெதுவாக லைட்டாக கிளறினா போதும். இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கறலாம். எனக்கு உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ இது நல்லா வேகட்டும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுருவோம். இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு பார்ப்போம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கொஞ்சம் தண்ணி வற்றி சரிசமமாக இப்போ இருக்க அரிசியும் தண்ணியும் சேர்ந்து சரிசமமாக இருக்குது. இப்போ ஒரு தடவை இப்படி நல்லா கிளறிட்டு தம்மு போட்டுடலாம். அரிசி உடையாத மாதிரி லைட்டாக கிளறி விடுங்க. இப்போ இதுக்கு மூடி போட்டுட்டு மேலே தம்மு வச்சிடலாம். தம்முக்கு நான் வந்து எப்போவுமே ஒரு குக்கரில் வந்து வெயிட்டுக்கு ஏதாவது வச்சு வைப்பேன். இன்றைக்கி அந்த வெயிட்டுக்கு வந்து நான் வந்து இடிக்கிற அம்மி இருக்கு இல்லைங்களா, அந்த குக்கருக்குள்ள அந்த இடிக்கிற அம்மிக்கல் தான் நான் வச்சுருக்கிறேன். இடிக்கிற அந்த உரல், அது அந்த உரல் தான் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட அந்த உரல் இல்லைன்னா அரை குக்கருக்கு வந்து தண்ணி, வெறும் பச்சை தண்ணி ஊற்றி கூட மேலே வச்சுக்கரலாம். ஒரு வெயிட்டுக்கு ஏதாவது வைக்கணும், அவ்வளவுதான். இது வச்சுட்டு ஒரு குறைச்சி வச்சுருங்க, ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்து நல்லாவே செட் ஆகி நல்லா வந்துடுச்சு. இப்போ லைட்டாக மேலேருந்து அப்படியே லைட்டாக அந்த ஓரத்துலேருந்து நம்ம வந்து கிளறி விடுவோம் மேலோட்டமாக. நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. இந்த அளவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது 1 கிளாஸ் அரிசினா 1.5 கிளாஸ் தண்ணி. நான் பாதி பாதி ஊற்றிருக்கேன். மொத்தம் 6 கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணியும் 3 கிளாஸ் தேங்காய் பாலும் ஊற்றிருக்கேன். இப்போ இப்படி லைட்டாக வேற கிளறிட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ் ஆஃப்ல இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே செட் ஆகிறதுக்கு விட்டுறலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பரிமாறிடலாம். இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கிறது வந்து இந்த சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே 1 பாட் மட்டன் கறி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்குறேங்க. அதுக்கு இந்த 1 பாட் மட்டன் கறிக்கு இந்த தேங்காய் பால் சாதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.